ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு நீமா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோதுமை மாவில் வெஜ் லாப்பா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் மாவை இது போல் நல்லா பிணைஞ்சிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மூடி வச்சுக்கலாம் இது வந்து வீட்டிலையே சுத்தமாக ரொம்ப சத்தான முறையில் ரெடி பண்ண கோதுமை மாவு இதில் வந்து நம்ம கொண்டக்கடலை சோயாபீன் சோளம் இதெல்லாம் சேர்த்தே நம்ம வந்து ரெடி பண்ணது இதை நம்ம வீட்லேயே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் கூட ஃபஸ்ட்டு வீடியோவோ அந்த பொருட்கள் தான் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் நேரம் மாவு ஊறிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை பொண்ணு வ வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஒரு சின்ன தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பசங்க வெஜ் லாப்பான்னு சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரே ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே வந்து க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுற மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கடைசியாக கரம் மசாலா இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சிக்கனை கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேக வச்சு சேர்க்கல அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அதில் தண்ணியே போதும் இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ வாங்க நம்ம லாப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவை வளர்த்திட்டு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இப்போ சைட்லேருந்து நம்ம அப்படியே மடிச்சிக்கலாம் இப்படி சைடாக மடிக்கும் போது நமக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது இப்போ சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் சேர்த்து நம்ம இதை இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ரோல் மாதிரி கூட பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த சைட்லேயும் இது போல் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூடான சுவையான வெஜ் லாப்பா ரெடி ரெடியாகிடுச்சு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு கூட இந்த ஸ்டஃபிங்கை தனியாக வச்சு நம்ம சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்